இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 120 கேசஸ் ஆக்டிவ் கேசஸ் வந்து கோவிட்ல இருக்கிறது. ஆனால் இன்னும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு வந்து வேக்சினேஷன் எடுத்துகிறவங்களுக்கெல்லாம் கொரோனா வருது வந்து ரொம்ப குறைவான சீரியஸ்னஸில் தான் வருது. அதனால் மாஸ்க் போடுறது, அதுபோல் சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். இன்றையிலிருந்து நம்ம அதை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இனிமேல் வந்து மாஸ்க் போடாதவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கும் போலீஸ் மற்றும் லோக்கல் பாடிஸ் மூலமாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இன்றையிலிருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம எல்லோரும் அந்த பழைய மாதிரி மாஸ்க் போடுறதை திருப்பி கடைபிடித்தால் கொரோனாவை வந்து நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்தாத ஒன்று நம்ம சமாளிச்சிட முடியும். தடுப்பூசி வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 88% வந்து ஃபர்ஸ்ட் டோஸும் 71% வந்து செகண்ட் டோஸும் போட்டிருக்காங்க. மீதி டோசஸ் வந்து போடுறதுக்கு வந்து நம்ம சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். மக்கள் இதை பயன்படுத்தி இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.